பூஞ்சூர், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன் அகேன். நம்ம வந்து ஹவு டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் இன் ஒன் ஹவர்ன்ற வீடியோவில் வந்து ஐ டோல்டு யூ தட் உங்களுக்கு நான் ப்ரோனவுன்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பாக போய் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிஓடி, சிஓஐ அதெல்லாம் என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹிம்முன்னு நான் சொல்ல விரும்புகிறேன், ஹர்ன்னு சொல்ல விரும்புகிறேன், இல்லை இட்டுன்னு சொல்லணும்னா அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெஞ்சில் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம், இல் லூயி டோன் யூன்ஃபார்ம், அதாவது ஹீ கிவ்ஸ் ஹிம் ஆர் ஹர் அன் ஆப்பிள், ஓகேங்களா? இந்த இல் லூயி டோன் எப்படி சொன்னோம், ஓகே? இல்லைன்னா நூ லா டொனோ வி கிவ் இட்ன்றது, அந்த லா எப்படி போட்டோம், லூயி எப்படி போட்டோன்றது இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? பிஃபோர் தட் ஐ தாட் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்ன்றது கூட பர்சனல் ப்ரோனவுன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து லே ப்ரோனோம் பெர்சனல். இது கொஞ்சம் வாஸ்டான டாபிக், ஓகேங்களா? இட்ஸ் குவைட் அ வாஸ்ட் டாபிக். அதனால் இதுக்குள்ளே நம்ம ஒரு மூணு டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு, ஓகே? தட் இஸ் வாட் வி வில் நீட் டு ஸ்டார்ட் ஆஃப். நமக்கு அந்த பேசிக் ஃப்ரெஞ்ச், ஃபங்க்ஷனல் ஃப்ளூவன்சிக்கு இதில் அந்த மூணு டாபிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லே ப்ரோனோஸ் யூஸே பார்க்கலாம். இது நம்ம வந்து கொஞ்சம் மேலாக்காக பார்த்துருக்கோம். ப்ரோனோஸ் யூஸேனா சப்ஜெக்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோனவுன். ஸோ ஏன் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா ப்ரோனவுனுடைய மீனிங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், இல்லை இன் த பிளேஸ் ஆஃப் அ நவுன், ஒரு நவுனுக்கு பதிலாக அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ப்ரோனவுன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஊர் பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை சென்னை இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், ஓகே, இட் ஹேஸ் மெனி கார்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் பெங்களூர், ஓகே, இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், இட் ஹேஸ் மெனி கார்டன்ஸ். சென்னை இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், இட் ஹேஸ் மெனி டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் சென்னைன்னு நவுன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ப்ரோனவுனுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவேன், இட் இட் இட்டுன்னு சொல்லிகிட்டே வருவேன். ஏன் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோன்னா கேட்குறவங்களுக்கும் ஈஸி, சொல்கிறவங்களுக்கும் ஈஸி. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணு பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஷீபா இஸ் மை நேபர், ஷீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் வெரி காம்பிட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் ஷீபான்னு அந்த லேடியோட பேரை சொல்லிவிட்டு செகண்ட் தேர்ட் டைம் வந்து ஷீன்னு ஸ்விட்ச் பண்ணிடுவேன் நான். அதுதான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனானுடைய வேலை, டு ரீப்ளேஸ் த சப்ஜெக்ட், ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ரோனவுன்ஸ் யூஸே வந்து ஃப்ரெஞ்சில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி, அதாவது ஜ அண்ட் நூ. ஜ அண்ட் நூ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஸ்பீக்கர் இல்லைன்னா ரைட்டர் வந்து தன்னை குறிச்சே சொல்கிறாங்க, ஓகே, ஐ எம் ரெஃபரிங் டு மை செல்ஃப், ஆர் ஐ எம் பார்ட் ஆஃப் த குரூப் தட் இஸ் டாக்கிங், அதாவது மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ, மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ, அப்போ நூன்னு போட்டு பேசுவேன். இங்கே கூட இது கூட வி தான், ஓகேங்களா? செகண்ட் வந்து செகண்ட் பர்சன் டூ வு, இது வந்து நீ, இது வந்து நீங்க. ஸோ நீங்கள் தமிழில் எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எப்போ யூஸ் பண்ணுவீங்க, வென் யூ ஆர் டாக்கிங் டு ஒன் பர்சன் வித் ரெஸ்பெக்ட், ஓகே, இல்லை ஃபார்மலாக பேசும் பொழுதோ, இல்லைன்னா ஒரு குரூப்பு கிட்டே பேசும் பொழுது கூட நம்ம நீங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லோரும் வாங்க லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வூ கூட அதே மாதிரி டபுள் அப்ளிகேஷன், ஹிந்தியில் வந்து ஆப்புன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட ரெஸ்பெக்டோடு பேசும் பொழுதோ ஆப்புன்னு சொல்லுவோம், இல்லை நீங்கன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு குரூப் கிட்டே பேசும் பொழுது கூட, ஓகே. ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து செகண்ட் பர்சன், இது வந்து தேர்ட் பர்சன், அதாவது நானும் கிடையாது நீங்களும் கிடையாது நம்மளும் கிடையாது, தேர்ட் பர்சன், ஹீ ஷீ இட், இட் குட் பி அ திங், இட் குட் பி அ பர்சன், ஓகேங்களா? அது வந்து தேர்ட் பர்சன் சொல்லுவோம். இப்போது இதே வந்து நம்ம இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல், ஒருமை பன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஜ தூ இல்லல் ஆங் கிடையாது, ஓகே, ஆ வந்து கான்ஜுகேஷனுக்காக நான் இங்கே ஆன் எழுதியிருக்கேன்,
பட் மீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜெத்து இல்லல் வந்து சிங்குலர், நூ வூ இல்லல் வந்து ப்ளூரல். அகெயின் இங்கே கூட வூ கேன் பி சிங்குலர், ஏன்னா நீங்கள் நான் உங்ககிட்ட மட்டும் ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுகிறேன்னா அது சிங்குலராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து உங்களுக்கு சில நவுன்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த நவுன்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்கன்றது நீங்கள் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், Pauline is a sir. பாலினும் அவளுடைய தங்கச்சியும். ஓகே, Pauline is a sir. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாலினும் அவங்க தங்கச்சியும் கடைக்கு போனாங்க. செகண்ட் லைனில் என்ன எழுதுவேன், அவங்க நிறைய திங்ஸ் வாங்கினாங்க. அவங்க அவங்கன்றது எனக்கு ஃப்ரெஞ்சில் எங்கே இருக்குது? அவங்கன்னா நான் கிடையாது, நீங்கள் கிடையாது, நம்மளும் கிடையாது. அப்போ தேர்ட் பர்சன் Pauline is a sir-ன்னு இருக்கிறதுனால ப்ளூரலுக்கு போயிடணும். இப்போ ப்ளூரலில் எனக்கு ரெண்டு தே இருக்குது, ஐஎல்எஸும் தே தான், இஎல்எல்இஎஸும் தே தான். உச்சரிக்கும் பொழுது இல் எல்னு தான் சொல்லுவோம், எஸ்ஸும் உச்சரிக்க மாட்டோம் அன்லெஸ் இட் டச்சஸ் அ வவல். வவல் டச் பண்ணிச்சுன்னா எஸ்ஸும் உச்சரி பண்ணணும். இப்போது இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது, இதில் நான் எந்த தே யூஸ் பண்ணணும்? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதோட அனாலிசிஸ் பண்ணலாம். Pauline, E ending name இருந்தால் இதுவும் ஃபெமினன் தான், ஃபெமினன் சிங்குலர். சா சார், இதுவும் ஃபெமினன் சிங்குலர் தான். ஸோ ரெண்டு ஃபீமேல்ஸ், ரெண்டு சிங்கிள் விமன் ஜாயின் பண்ணதில் நமக்கு ஃபெமினின் ப்ளூரல் வருது, அதனால் ELLES யூஸ் பண்ணுவோம். ஓகே, Pauline is a sir, vont au cinéma. ஸோ இதுவே வந்து தே வென்ட் டு த மூவின்னு நான் சொல்லணுன்னா, ஆர் தே கோ டு த மூவிஸ்ன்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அப்போது இதுக்கு பதிலாக நான் எல் வோ ஓ சினிமா அப்படின்னு நான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யா, இப்போது வாட் இஃப் தெர் இஸ் ஒன் மேல் அண்ட் ஒன் ஃபீமேல், அப்போ என்ன பண்ணுவோம்? Pauline et Paul, அதாவது Paulineம் Paulும் சினிமாக்கு போகிறாங்க. அப்போது என்ன ஆகும், ஒன் லேடி ஒன் கை. அப்போது இந்த குரூப்பை வந்து நான் ஐஎல்எஸ் சொல்லணுமா இல்லைனா இஎல்எல்இஎஸ் சொல்லணுமா? இல்லா இல்லான்றதுக்கு ஆன்சர் என்னென்னா, எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் அதில் ஒரு குட்டி பாய் இல்லை ஒரு பெரிய மனுஷன், ஒரு ஜென்டில்மேன், ஒரு மேன் இருந்தால் கூட, ஒரு மேஸ்குலின் ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட த ஹோல் குரூப் பிகம்ஸ் மேஸ்குலின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வருவீங்க, இல்லைன்னு வரும், பிகாஸ் தெர் இஸ் ஒன் மேல் இன் த குரூப். கிளியராக இருக்குங்களா? அடுத்து பார்க்கலாம். மோகன் இஸ் அ மேன், partiront demain. Mohan is a mayor. நான் adjective possessive-னு ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கண்ணா, யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குதுங்க, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த சா என்னன்றது புரியும். மோ மாமே, தோன் தாத்தே, சோன் சாசி, அதெல்லாம் என்னன்னா டு இண்டிகேட் பொசஷன், மை என்னுடைய உன்னுடைய அவனுடைய, அதுக்கு வந்து நம்ம இந்த அட்ஜெக்டிவ் பொசிசிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மோகன் இஸ் அ மேர், மோகனும் அவனுடைய அம்மாவும், மோகனும் அவனுடைய தாயும் நாளைக்கு கிளம்ப போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ மோகன் இஸ் அ மேரும் மறுபடியும் ஐஎல்எஸ் தான் வரும். ஓகே, இதுவே வந்து மோகன் என் மூவான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மூவான்னா நான், மோகனும் நானும் அப்படின்னு இருந்ததுன்னா நூ வரும். இப்படி நூ வரும், ஏன்னா இந்த குரூப்பில், இந்த சப்ஜெக்ட் குரூப்பில் நானும் இருக்கிறேன், மோகனும் நானும், மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ. ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ, அப்போ வந்து நூ போடுவோம்.
verb. La famille. எந்த ஃபேமிலி எடுத்துக்கலாம்? மேதா இல்லை சிங். La famille sing. La famille sing. Aime. They like. La cuisine. Indienne. Okay. La famille meta m la cuisine indienne. இப்போ இந்த கேஸில் இந்த சப்ஜெக்டுக்கு பதிலாக நான் எந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? நம்ம என்ன நினைப்போம் யூஸ்வலாக? லா ஃபேமிலினா அதில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேராது இருக்கணும்ல, சிங்கிள் பர்சன் நம்ம ஃபேமிலின்னு சொல்ல மாட்டோம். அப்போது நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் நோ, பி கேர்ஃபுல். லா ஃபேமிலின்னு இருக்கிறதுனால இட் இஸ் அ சிங்குலர் ஃபெமினின். ஓகே. ஸோ இவங்களை பற்றி நான் ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் போடணும்னா நான் எல்லு தான் யூஸ் பண்ணணும். Elle mange beaucoup. அதாவது இந்த மேத்தா ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்தியன் குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. அது எப்படி சொல்லணும்னா, La famille மேத்தா M, La cuisine indienne. Elle mange beaucoup-னா, Elle-ன்றது இட் இஸ் அன் இம்பர்சனல் ப்ரோனவுன். அதாவது இட் மீன்ஸ் இட். அந்த இட்டு எதை குறித்து சொல்லுது? இந்த லா ஃபேமில் மேத்தா. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் இன் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸுக்கு சிங்குலராக தான் போடுவோம். த இண்டியன் டீம் இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல் டுடே. த இண்டியன் டீம் ஆறுன்னு சொல்ல மாட்டோம். த டீம் மெம்பர்ஸ் ஆறுன்னு சொல்லுவோம். டீம் மெம்பர்ஸ் சொன்னிங்களா ஆறு சொல்லுவோம். பட் டீம்னு சொன்னிங்கன்னா இஸ் தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேமிலின்னா we are using it or considering it as a singular. So L தான் வரும். Les membres de la famille, அதாவது the members of the family, na plural எடுத்துக்கணும். இல்லைக்கு போயிடலாம் நீங்கள். புரியுதுங்களா? ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து நம்ம சிஓடி சிஓஐ பார்க்கலாம். அதுவும் ப்ரோனோம் பெர்சனலே வர டாபிக்ஸ் தான். ரெடிங்களா? ஓகே. இந்த மூணு டாபிக்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது. சிஓடி சிஓஐ ஆல்ரெடி ப்ரீஃபாக நான் உங்களுக்கு ஹவு டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் இன் ஒன் ஹவரில் காமிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் டீப்பாக இறங்கி பார்க்கலாம். ஓகே. COD ஒரு ஆர்டிக்கிள் ப்ளஸ் ஒரு நவுன். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம COD என்ற ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். ஆர்டிக்கிள் ப்ளஸ் நவுன் காம்பினேஷன் எங்கே பார்த்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு COD-யை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம் நம்ம. சிஓடி மத்தோ நோவு லலாலே எல்லை பாஸ்துரோ. என்னடா அது ஆர்த்திக்கில் டெஃபினி மாதிரியே இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி மேப் ஆயிருக்கும். எஸ், யூஆர் ரைட். திஸ் இஸ் ஐடென்டிக்கல் டு ஆர்த்திக்கில் டெஃபினி, பட் யூசேஜ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மீனிங் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சிஓஐ பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன். ப்ரெப்போசிஷன் வந்துட்டாலே நீங்கள் வந்து சிஓஐக்கு தான் போகணும். ஓகே, இந்த இடத்துல சில தடவை ஆர்டிக்கல் வரலன்னா கூட நீங்கள் எதை வச்சு சிஓடின்னு கண்டுபிடிக்கலாம்னா ப்ரெப்போசிஷனே இருக்காது. ஓகே, நான் ஒரு வீடியோ லிங்க் உங்களுக்கு ஹவு டு லேர்ன் ஃப்ரெஞ்சுன்னு நான் அவரில் போட்டிருந்தேன். யூடியூப்பில் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைனிங் சிஓடி சிஓஐ, ஒரு ட்ரக் மாதிரி எக்ஸாம்பிள் காமிச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் தான் வந்து டிரைவரு, அப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரெய்லர் லாரி மாதிரி, அவருக்கு பின்னாடி வந்து யூ ஹாவ் அ கார்கோ. ஸோ இப்படி இருக்கும்.
இதுதான் சப்ஜெக்ட்டு, இதுதான் டிரைவரு. அப்புறம் வந்து யூ ஹாவ் அ வேர்ப், வேர்ப் ஒன்று வருது. அப்புறம் உங்களுக்கு தேர் குட் பி அ நவுன், ப்ரெப்பொசிஷனே இல்லாமல் நவுனுக்கும் நவுன் வேர்புக்கும் நவுனுக்கும் அதாவது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம், எதுவுமே நடுவில் தடங்கள் இல்லாமல் வந்துச்சுன்னா வி கால் இட் சிஓடி. ஆனால் ஒரு ப்ரெப்பொசிஷனோட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா சிஓஐன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரெப்பொசிஷன் தாங்க உங்களுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் இட். ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெப்பொசிஷன் பிட்வீன் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சிஓடி போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெங்கோன்ட்ரே பால், ஐ மீட் பால். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் அந்த எஸ்விஓன்றது கூட கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து சப்ஜெக்ட்டுங்க. எதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு சென்டென்ஸில் வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வேர்ப் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? த மேங்கோ இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், இஸ் தான் உங்களுக்கு வேர்ப். அந்த இஸ்ன்றது எது பெர்ஃபார்ம் பண்ணுது? மேங்கோ. ஸோ மேங்கோ தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு பாலுன்னு இருக்குது. வேர்ப் வந்து எது ரிசீவ் பண்ணுதோ அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து ஹூ இஸ் பீங் மெட், ஐ மீட் பால், நான் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து வண்டி ஓட்டிகிட்டு போய் பாலை மீட் பண்ணுறேன். யார் வந்து சந்திக்கப்படுகிறார்கள், அதாவது ஹூ இஸ் பீயிங் மெட், ஹூ இஸ் ரிசீவிங் தி ஆக்ஷன் பால். இப்போது வர்புக்கும் இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வர்புக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் ப்ரெப்போசிஷன் இல்லைன்னா அதை சிஓடின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஜே ரெங்கோன்ட்ர பால் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. ஜே ரெகார்ட் லா டெலி, நான் படம் பார்க்குறேன், நான் டிவி பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த ஆக்சன்ஸ் கிளியராக எழுதணும். இங்கே பாருங்க, ஐ வாட்ச் தி டிவி. யார் இப்போ யார் இந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க? நான். ஸோ நான் தான் சப்ஜெக்ட். வாட் இஸ் பீயிங் வாட்ச்ட்? தி டெலிவிஷன். இதுவும் ஆப்ஜெக்ட். வேர்புக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் ஏதாவது ப்ரெப்பொசிஷன் உண்டா? இல்லை, சிஓடி. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. சிஓடி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இப்போது இதை கொண்டு போயிட்டு நான் இங்கே மேட்ச் பண்ணணும். ஸோ சிஓடி பால், ஓகே பால்னா இது வந்து மீ, இது ஃப்ரெஞ்சுமா இது இங்கிலீஷ் மீ. ஓகே, டர்னா யூ, நூனா அஸ், வூனா யூ. அதாவது சிஓடினா என்னதுங்க? ஒரு வர்புடி ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது. ஸோ நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் ஜ தூ இல் நூ வு இல் பார்க்கும்பொழுது நூ வந்து வியாக இருந்தது. ஏன்னா சப்ஜெக்ட்னாலே த ஒன் தட் டஸ் தி ஆக்ஷன். ஸோ நூ தோனோ அப்படின்னா நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? இங்கே உள்ள நூ வந்து அஸ், அதாவது நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். வேர்புக்கு அப்புறம் வருதுங்க இது. ஓகே, இதுக்கும் நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ல லா லே எல் அப்போஸ்ட்ரோஃப், எல் அப்போஸ்ட்ரோஃப் வந்து வவலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே உங்களுக்கு வந்துடும். ல வந்து ஹிம் இட், லா வந்து ஹர் இட். அது எப்படி ரெண்டுத்துக்கும் இட்டு வருதுன்னா, ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் மேஸ்குலின் ஃபெமினின் ஜெண்டர் இருக்கு இல்லையா? அதனால் ஒரு ஃபெமினின் ஆப்ஜெக்ட்னா நம்ம இட்டு யூஸ் பண்ணணும்னா இந்த லா போட்டுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜர் ரிகார்ட் லா தெலியில ஐ வாண்ட் டு சே ஐ வாட்ச் இட். அது எப்படி சொல்கிறது? இந்த லா தெலே எனக்கு வேணாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு இட்டுன்னு ஒரு ப்ரோனவுன் போடணும். அது எப்படி சொல்கிறது? நான் சிஓடி லிஸ்ட்டுக்கு வந்துட்டேன்.
சியோடி லிஸ்டில் லா தெலேக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? லா. ஓகே, இதுக்கு பதிலாக லா. ஓகே, அதை கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் எங்கே உட்கார வைக்கணும்? ஜெ ரெகார்ட் லானே விட்டுடலாமா? நோ, அதை கொண்டு போயிட்டு மெயின் வேர்புக்கு முன்னாடி உட்கார வைக்கணும். Je la regarde. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஓவியாக மாறிடுச்சு உங்களுக்கு. தமிழ் மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் அதை பார்க்குறேன், Je la regarde. ஆக்சுவலி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் இட்னு வரும். பட் ஃப்ரெஞ்சும் தமிழ் வந்து ரொம்ப சிமிலர் இதில், Je la regarde. ஓகேங்களா? இப்போது அடுத்து Je rencontre Paul. நான் அவனை பார்த்தேன்னு எப்படி சொல்கிறது? பார்க்கலாம். ரெங்கான்ட்ருக்கும் பால்க்கும் நடுவில் ப்ரப்போசிஷனே இல்லை. ஸோ நான் சியோடி லிஸ்ட்டுக்கு வந்துடுவேன். சியோடி லிஸ்ட்டில் எனக்கு ஹிம்முக்கு நேராக என்ன இருக்குது? ல. ஸோ Je le rencontre. ஓகேங்களா? லே பார்க்கல. லே வந்து தென். பீப்புளாகவும் இருக்கலாம், திங்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Je rencontre Paul et Marie. நான் பாலையும் பார்த்தேன், மரியும் பார்த்தேன். Je rencontre Paul et Marie. Je les rencontre. ஏன் Je les rencontre? ஏன்னா பாலும் மரியும் அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நான் எதை யூஸ் பண்ணணும்? தென். ஓகேங்களா? பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்கலாம், கிளியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ மீட்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லணும்னா இல் நூ ரெங்கான்ட்ரு. இல் நூ ரெங்கான்ட்ரு. வேறு என்ன சொல்லலாம்? மாத்த கூட யூஸ் பண்ணலாம், கட்டாயமாக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, Je te regarde. நான் உன்னை பார்த்துட்ருக்குறேன். Je te regarde. ஓகேங்களா? ஆல் ரைட். இப்போ ல லாலே பார்த்துட்டோம், சிஓடி பார்த்துட்டோம், மத்தோ நூவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, மத்தோ நூவு கூட தே கிவ் மீ, தே டெல் மீ, தே லுக் இட் மீ, அது எல்லாத்துக்கும் நம்ம வேர்புக்கு முன்னாடி இதை போட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சிஓஐ பார்க்கலாம். சிஓஐன்னா என்ன அர்த்தம்? வேர்புக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ப்ரெப்போசிஷன் வரும், அப்போதான் அதை சிஓஐன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் சிஓஐ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய வந்து காமனாக இருக்கும் சிஓடிக்கும் சிஓஐக்கும். இங்கே எழுதி காமிக்கிறேன், இது அப்படியே வரோங்க. மா த நூ வு. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? சிஓஐன்னாலே ப்ரெப்போசிஷன் ப்ளஸ் நவுன். ஓகே, ஸோ இப்போ நம்ம மீ, ம வந்து டு மீ, த வந்து டு யூ, நூ வந்து டு அஸ், ஊ வந்து டு யூ. ஓகேங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் வரும், லூயி ல. To him or her, to them. இப்போ நமக்கு எப்படி தெரியும் எந்த வேர்பில் ப்ரப்போசிஷன் வரணும், எந்த வேர்பில் வரக்கூடாதுன்றது? ஓகேங்களா? அது எப்படி தெரியும்னா, there are sets of verbs which will be followed by preposition. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், parler, dire, écrire, அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லேன்னா
speak to someone. Je parle à toi. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதை நான் எப்படி மாத்தலாம்? ஆ துவாக்கு பதிலாக தான் எடுத்துப்பேன். த டு யூ. அந்த தாவை கொண்டு போய் அப்படி உட்கார வைப்பேன். மெயின் வேர்புக்கு முன்னாடி உட்கார வைப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎன்வின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில், மத்த நுவ்வு. இஸ் ஆக்சுவலி த சேம் ஃபார் சிஓடி அண்ட் சிஓஐ. இல் எல் அண்ட் ஐஎல்எஸ் இஎல்எல்இஎஸ் இல் எல் ப்ளூரியல். ஓகேங்களா? அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மாறும். லலாலே அண்ட் இங்கே வவல் வந்துச்சுன்னா இல்லை போஸ்ட்ரோஃப் லூயிலர். ஸோ உங்களுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலில் மட்டும்தான் ப்ரோனவுன்ஸ் மாறுது. இங்கே வந்து ஃபுல்லாக எம்டிஎன்வி தான், அதாவது மத்தனுவும் மத்தனுவு தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப தலையை உடச்சிக்க வேண்டாம். ஓ அது ப்ரப்பசிஷன் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் யூஸிங் ஜ து நுவுனா நீங்கள் டைரக்டாக மத்தனுவுன்னே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ இன் டு தேர்ட் பர்சன் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, இது இப்போதைக்கு எரேஸ் பண்ணிடலாமா? ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் கான்செப்ட். இங்கேயே சப்போஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா, ஓகே, சில சில டிராஃபிக் ஜாம் மாதிரி வரும். ஐ கிவ் இட் டு ஹிம், ஓகே, ஐ கிவ் தெம் டு ஹர், அப்படிலாம் கூட வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து ரூல் என்னென்னா, உங்களுக்கு சிஓடியும் சிஓஐயும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிஓடி முடிச்சுட்டு அப்புறம் சிஓஐக்கு வாங்க. ஜலா லூயி தான், ஐ கிவ் இட் டு ஹிம் ஆர் டு ஹர். ஓகேங்களா? ஜலா லூயி தான் அப்படி வரும். சப்போஸ் எம்டிஎன்வியும் எல் கூட ஏதாவது ஒன்று ஸ்டார்டிங் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது எம்டிஎன்விக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் வே கொடுத்துருங்க. இல்மலா தான், ஹி கிவ்ஸ் இட் டு மீ. இல்மலா தான், ஓகே, இல்மலா தான். ஸோ எம்டிஎன்வியும் லலாலே சேர்ந்து வந்துச்சுன்னா எம்டிஎன்விக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் வே கொடுத்துருங்க. அப்புறம் எல்லது எந்த ப்ரப்போசிஷனாக இருந்தாலும், லலாலே லூயிலர் எதுவாக இருந்தாலும் எம்டிஎன்விக்கு அப்புறம் ட்ரெயில் பண்ணிவிட்டு வரட்டும். ஓகேங்களா? இதுவே வந்து எல்லுக்குள்ளேயே ரெண்டு ப்ரப்போசிஷன் அடிச்சுக்கிட்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு சிஓடிக்கு ரைட் ஆஃப் வே கொடுத்துட்டு அப்புறம் லூயிலருக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஆல் ரைட். இப்போது எக்ஸசைசஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக கிளியர் ஆகிடும். எம்டிஎன்வி ரெண்டுக்குமே காமன் தெரியும் நமக்கு. சிஓடி சிஓஐன்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் வந்து எம்டிஎன்வி. சிஓடியில் ல லா லே எல் அப்போஸ்ட்ரோஃப், சிஓஐயில் லூயி லர். அப்புறம் ரெண்டுத்துக்கும் காமன் வந்து எம்டிஎன்வி. ஸோ சிஓடின்னா நோ ப்ரப்போசிஷன், சிஓஐனா வித் ப்ரப்போசிஷன். ஸோ இப்போ சென்டென்ஸுக்கு போகலாம். Alright. Le garçon est en la mer, il est en sa mer. Okay. The boy waits for his mother. The boy waits for his mother. பையன் வந்து அவனுடைய அம்மாக்காக வெயிட் பண்ணுறான். இங்கே வந்து இதுக்கு ஒரு ப்ரோனவுன் போடணும், வெயிட்ஸ் ஃபார் ஹர்ன்னு சொல்லணும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஹர் மதர், ஐம் சாரி ஹிஸ் மதர். அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ப்ரப்போசிஷன் இருக்கா? இல்லை. ஸோ சிஓடிக்கு வந்துடுங்க. சாமேர் வந்து மர்த்தோ நூவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிடையாது, ஏதோ தேர்ட் பர்சன்.
ஸோ இல்எல் அண்ட் இல்எல் ப்ளூரல் தான் நமக்கு இருக்குது ஆப்ஷன். இது ஆப்வியஸ்லி வந்து எல் அதாவது சிங்கிளர் தான், சாம் மேர் கடைசியில் எஸ் இல்லை எக்ஸ் இல்லை, ஸோ வி நோ தட் இட் இஸ் சிங்குலர். ஸோ ஃபெமினின் சிங்குலர், ஃபெமினின் சிங்குலர் சிஓடி தேர்ட் பர்சன் என்னங்க இருக்குது நமக்கு, பேசிக்லி நமக்கு ஹர்ன்னு வேணும். ஹர் எங்கே இருக்குது நமக்கு இதில், ல. ஓகே, இப்போ கவனமாக பாருங்கள், ல கேர்சோம் ல அத்தோம், வேலை முடிஞ்சிருச்சா? இல்லை முடியல. ஏன் முடியலன்னா ஆ ஆ ரெண்டு வவல்ஸ் பக்கத்தில் வர முடியாது. ஸோ கான்ட்ராக்ட் பண்ணி லத்தோம், ல கேர்சோம் லத்தோம். த பாய் வெயிட்ஸ் ஃபார் ஹர். ஓகேங்களா, இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இல்சஷத் பாருங்க, எஸ் உச்சரிக்கிறேன் பாருங்க, இல்சஷத் வந்து கிளைடிங்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்காரங்க எப்படி ழா கரெக்டாக யாராவது உச்சரிக்கும் பொழுது நமக்கு அப்படியே யூனோ ஹனி மாதிரி இருக்கும் கேட்குறதுக்கு, ஏன்னா லைக் மெலோடியஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச்காரங்களுக்கு வந்து நீங்கள் எஸ் ஒரு வவலை டச் பண்ணும் பொழுது அதை ஜானு கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ணிட்டீங்கன்னா தே வில் பி டெலிரியஸ் வித் எக்ஸைட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ எஸ் வந்து வவல் டச் பண்ணும்போது ஜானு சொல்லணும். இல்சஷத் லா மேசோ, தே பை த ஹவுஸ். லா மேசோனுக்கு பதிலாக ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ரெபொசிஷன் இல்லை, ஸோ சிஓடிக்கு போயிடுங்க. வீடுன்றது வந்து மறுபடியும் லா தான் வரும். ஸோ இல் லா அஷத் இல் லஷத். இப்போ நான் உச்சரிக்கும் பொழுது இல்லுன்னு தான் சொல்கிறேன், இல்ஸ் வராது. இல் இங்கே சொல்லும் பொழுது இல் ஜஷத்துன்னு சொன்னேன், பிகாஸ் எஸ் வாஸ் டச்சிங் அ வவல். இங்கே எஸ் வந்து இஸ் நாட் டச்சிங் அ வவல், ஸோ இல் எஸ்ஸை ட்ராப் பண்ணிடுவேன். ஓகேங்களா, இல் லஷத். சப்போஸ் வந்து இங்கே லே மேசான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல் ஜஷத் லே மேசோம், அப்போ என்ன வரும், இல் லேசஷத். இங்கே வந்து கான்ட்ராக்ட்லாம் பண்ண மாட்டோம், ப்ளூரலாக இருந்ததுன்னா டைரெக்டாக ப்ளூரல் எடுத்து போட்டுருவோம். இல் லேசஷத். ஓகேங்களா, ஓகே. ஜகார்த் மேக்லே இது ட்ரை பண்ணுங்கள். I guard my keys or I take care of my keys. இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக லே லாலே எல்ல பாஸ்ட் ஆஃப் கே ஜம்ப் பண்ணிடலாம், மொத்தம் நுவும் யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் தேர்ட் பர்சன் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ லே லாலே எல்ல பாஸ்ட் ஆஃப்ல எது மேட்ச் ஆகும், ஓகேங்களா. இப்போ ஒன்று ட்ரை பண்ணலாம், நம்மளாம் பூவார் உள்ளுவார் தெவ்வார் பார்த்தோம்ல, அது போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். யத்வா கார்தே மேக்லே, இப்போ என்ன பண்ணுவோம், ஐ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் மை கீஸ். மேக்லேக்கு பதிலாக லே வரும், ஆனால் இதோட பிளேஸ்மெண்ட் எங்கே வரும், டியூ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ மெயின் வெப்புக்கு முன்னாடி உட்காருவீங்க, மெயின் வெப்புக்கு முன்னாடி உட்காருவீங்க. அது ஏன் அப்படி சொன்னேன்னா இங்கே வந்து மெயின் வெப்பு கார்தி, ஸோ இந்த லே கொண்டு போய் இங்கே உட்கார வைக்கணும். ஜத்வா லீ கார்தி,
நான் கட்டாயமாக அதை பார்த்துக்கணும். ஓகே, ஜத்வா லேகார்தி. ஆல்ரைட், எல்வோம் வெண்டிங் மிஷின் மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க, வாந்த்ர தான் வேர்பு, இட் மீன்ஸ் டு செல், செல். ஓகே, எல்வோம் சனுவெல் வோட்யூர், ஷி செல்ஸ் அ நியூ கார், எல்லாவும் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறேன் நான், இதுக்கும் இதுக்கும் நல்ல ப்ரிபொசிஷன் இல்லை, டைரெக்டாக சியோடிக்கு போயிடுறேன். அண்ட் திஸ் இஸ் நாட் எனி திங் டு டூ வித் மர்த் ஆர் நூவு, என் கூடயோ உங்கள் கூடயோ நம்ம கூடயோ கனெக்டடே இல்லை, அது அவங்க அந்த மாதிரி தான் வருது மீனிங். அதனால் டைரெக்டாக லேலாலே எல்லா பாஸ்ட்ராஃபில் போயிட்டு அங்கேருந்து ஃபிஷ் பண்ணி மேட்ச் பண்ணுறேன், அப்புறம் அதோட பிளேஸ்மெண்ட் கொண்டு போய் இங்கே உட்கார வைக்கணும். ரெண்டு வேலைங்க, எந்த ப்ரோனவுன் மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் வந்து அதோட பிளேஸ்மெண்ட் எங்கேன்னு கரெக்டாக உட்கார வைக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து சிஓஐ பார்க்கலாங்க. ப்ரெபொசிஷன் வந்தால் சிஓஐங்க, எல் எக்ரியும் லெத்ரோ அ மொனிக் ஏ அ மொவா, ஷி ரைட்ஸ் அ லெட்டர் டு மொனிக் அண்ட் டு மீ. ஆஹா, இப்போ லூயில் இருக்கு போகலாமா, லூயி வந்து டு ஹிம் டு ஹர், லர் வந்து டு தெம், ஆனால் அ மொனிக் ஏ அ மொவான்னா திஸ் மீன்ஸ் அஸ், நானும் இருக்கேங்க அதில், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் இது. ஸோ எம்டிஎன்விலேருந்து நூ எடுத்திருக்கேன், நூ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இப்போ இதை கொண்டு போய் உட்கார வைக்கணும். இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் எங்கே இருக்கு, தோ எல் நூ ஜெக்ரி யூன்லெத்ர, ஓகேங்களா, எல் நூ ஜெக்ரி யூன்லெத்ரன் வரும். ஆல்ரைட், இன்னொன்று பண்ணலாம், இல் தோன் சாக்கெசத் as a voisin to her neighbor who's a lady, who's a lady, il don sa kaset as a voisin, as a voisin varadnala coi ku vandru ena preposition irukano idla, preposition irundha inge vandru, inga preposition irukano verb ku object ku nadula, okayla aa irukradnala preposition sa voisin. டு ஹிம் ஹர் வருமா, டு தெம் வருமா, மொத்த நூவு வராது. ஸோ லூயிவா லரா லூயி, ஸோ லீ லூயை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கணும், இங்கே, லூயி தான் சாக்கெசத். இப்போ சிஓடியோட கம்பைன் பண்ணி காமிக்கிறேன், லூயி தான் சாக்கெசத், ஹி கிவ்ஸ் her his cassette. Now I want to replace sa cassette also. Don ku sa cassette ku nadula eda preposition iruka illa, so cod ku vandruven, feminine singular, e ending irukku, sa irukku, lot of indicators to show that this is feminine singular. Appo inge ella da match agudhu chacho. இப்போ எனக்கு ஆல்ரெடி இல்லூயி தான் இருக்கே, இந்த லா கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கணும், ரெண்டுமே வந்துச்சுண்ணா, சிஓடி சிஓஐ அப்படியே கன்வர்ஜ் ஆகி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சிஓடிக்கு ரைட் ஆஃப் வே கொடுத்துருங்க, இல்
லா லூயி டான் அவன் அதை அவளுக்கு கொடுக்குறான் எல்லா லூயி டான் ஹீ கிவ்ஸ் இட் டு ஹர் ஓகேங்களா ஆல் ரைட் ஒரே நூ நூவா வந்திருக்கு நூ மந்த்ரோ நோ நாத் ஆர் நோத்ரோ ப்ரொஃபெசர் ஸோ வி ஷோ அவர் மார்க்ஸ் டு ஆர் டீச்சர் இங்கே கூட ரெண்டு ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம் இது சிஓஐ சிஓடி சிஓடியில் நார்த் இருக்கிறதுனால லே சிஓஐயில் சிங்குலராக இருக்குது லூயி லே லூயி ரெண்டும் இடிச்சிட்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு லேக்கு விட்டுருங்க சிஓடிக்கு வழி விட்டுருங்க ஸோ நூ லே லூயி மந்த்ரம் அவ்வளோ நூ லே லூயி மந்த்ரம் இதுதான் ஆன்சராக வரும் ஓகேங்களா ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகே அந்த ஒரு எம்டிஎன்வி அண்ட் இதுவும் காமிச்சிடுறேன் இல் டான் என்ன சொல்லலாம் ல லீவ்ர சொல்லலாம் ல லீவ்ர ஆ மூவா ஸோ டான்னுக்கும் ல லீவ்ருக்கும் நடுவில் ப்ரெபொசிஷன் இல்லை ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா சிஓடிக்கு போகிறேன் ல டான்னுக்கும் மூவாக்கும் நடுவில் ப்ரெபொசிஷன் உண்டு இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா சிஓஐக்கு போகிறேன் ஆ மூவான்னா நான் ஸோ மானு வரும் இப்போ மாவும் லவும் இடிச்சிட்டு வருது இங்கே வந்து நீங்கள் உட்காந்து யோசிக்க வேண்டாம் ஓ இது சிஓஐயா சிஓடியான்னு யோசிக்கவே வேண்டாம் எப்போயாவது உங்களுக்கு எம்டிஎன்வியும் எல் ஸ்டார்டிங் ப்ரோனவுனும் இடிச்சிட்டு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எம்டிஎன்வி அப்புறம் தான் எல் ஸ்டார்டிங் இது சிஓடியாக இருக்கட்டும் சிஓஐயாக இருக்கட்டும் புரியுதுங்களா ஸோ இங்கே என்ன வரோங்க இல் மா ல டான் அவன் அதை எனக்கு கொடுக்குறான் இல்மல டான் இதுவே வந்து ரெண்டுமே எல் ஸ்டார்டிங் இடிச்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ செனாரியோ ஒன் செனாரியோ டூ காமிக்கிறேன் செனாரியோ ஒன்னில் வந்து ஒரு எம்டிஎன்வி அடிச்சுட்டு வருதுங்க இந்த மாதிரி மா ஒன்றும் அப்புறம் எல் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒன்று அப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எம்டிஎன்விக்கு போக விட்டுருங்க வழி ரெண்டுமே எல் ஸ்டார்டிங்னா ஃபஸ்ட்டு சிஓடி வரணும் அப்புறம் சிஓஐ ஓகேங்களா ஸோ நீங்களே கூட சிஓடி சிஓஐ எக்ஸசைசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இட் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா நிறைய சிஓடி சிஓஐ போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க நான் அதை அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் அதை எனக்கு காமிச்சான் அந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ப்ரோனவுன்ஸு ஸோ நம்ம வந்து சிஓடி சிஓஐ நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு இட் வில் ஹெல்ப் அஸ் கிரேட்லி இன் அச்சீவிங் ஃபங்க்ஷனல் ஃப்ளூவன்சி ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஐ ஆம் லைக் யுவர் அத்லெட்டிக்ஸ் கோச் மாதிரி நான் உங்களுக்கு டெக்னிக்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன் ஆனால் அந்த ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியும் பார்க்கலாம் இல்லைன்னா யூனோ இட்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ஸோ ஐ எம் கிவிங் மை 200% ஸோ நீங்களும் உங்களுடைய முடிஞ்ச அளவு கொடுங்க ஐ ஷேர் ஒன் வீடியோ ஆன் ஹவ் வி லேர்ன் ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துருங்க டோன்ட் ஃபர்கெட் டு சீ தட் ஓகே ஆல்சோ வி ஆர் லான்ச்சிங் குரூப் கிளாஸஸ் ஓகேங்களா நிறைய தடவை வந்து நீங்கள் என் வீடியோ பார்க்கும் பொழுதே வந்து டக்கு டக்குன்னு டவுட்ஸ் வர சான்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் ஏன்னா ஃப்ரெஞ்சு இஸ் நாட் அ மதர் டங் தாய்மொழி இல்லை அதனால் ஏதோ ஒரு ஏலியன் பாஷை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய டவுட்ஸ் வரும் ஃப்ரெஞ்சில் வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது அதனால் உங்களுக்கு இட் இஸ் நேச்சுரல் தட்
நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால தான் வி ஆர் லான்ச்சிங் குரூப் கிளாஸஸ். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சைன் அப் ஃபார் ஆர் குரூப் கிளாஸஸ். தட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? நீங்கள் இது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், டெஃபினெட்லி. பட் நீங்கள் குரூப் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியர் லேர்னிங் கூட ஆசமாக அந்த என்வாயன்மெண்ட், லேர்னிங் என்வாயன்மெண்ட் செட் ஆகிடும். ப்ளஸ் லைவ் கிளாஸஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு ப்ரோஆக்டிவ்லி ஐ பி டீச்சிங் அண்ட் கிளாரிஃபைங் யுவர் டவுட்ஸ். உடனுக்குடன் நீங்கள் கிளாரிஃபை பண்ண பண்ண நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கிளைம்ப் ஆகிட்டே போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு அது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த டவுட்லேயே வந்து நின்றுடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ கெனாட் யூனோ எம்ஃபசைஸ் இனஃப் த வேல்யூ ஆஃப் குரூப் கிளாஸஸ். ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். ஓகேங்களா? வி ஆல்சோ கண்டக்ட் லைவ் ஒன் டு ஒன் இண்டிவிஜுவல் டியூட்டரிங் கிளாஸஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் இன் தேட், இஃப் யூ வாண்ட் ஈவன் மோர் மேக்ஸ்ட் அவுட் லேர்னிங் அவுட்கம்ஸ், உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியாக இருக்குன்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ ரீச் அவுட் ஃபார் இண்டிவிஜுவல் டியூட்டரிங் கிளாஸஸ். ஆனால் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் வி ஆர் ரெடியூசிங் த வால்யூம் ஆஃப் கிளாஸஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெயின் ஆன் த வாய்ஸ் அண்ட் த ஸ்ட்ரெயின் ஆன் மை டைம் அஸ் வெல். ஸோ இஃப் யூ வாண்ட் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தென் யூ வில் நீட் டு ரீச் அவுட் அ லிட்டில் குவிக்லி பிகாஸ் மை ஷெட்யூல்ஸ் ஆர் க்ளோசிங். பட் குரூப் கிளாஸஸ் ஆர் பீங் லான்ச்ட் ப்ரிட்டி மச் நவ். இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து நமக்கு நிறையவே கம்ஃபர்டபுளாகவே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓவா.